எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி முருங்கைக்காய் குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். நம்ம பொதுவாக எல்லாருமே சாம்பார் வைப்போம் பருப்பு போட்டு, ஆனால் இது வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சி ஊற்றி எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். இது வந்து சோறு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு போட்டுக்கலாம். போட்டு நல்ல ஒரு ஆஃப் குக் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு, அப்புறம் நம்ம உரித்து வச்சுருக்க ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஆஃப் குக் ஆனால் போதும். நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கணும். இதுக்கு ஒரு நாலு தக்காளி பழம், நான் பெருசாக இருக்கிற தக்காளி பழம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வந்து ஒரு ஆறு பேர் சாப்பிட்லாம். நீங்கள் எவ்வளோ பேருக்கு சமைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. தக்காளி பழம் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு தக்காளி. இதை வந்து ஆற வச்சு அரைச்சிக்கணும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு சின்ன பல்லளவுக்கு ஒரு துண்டு அளவுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் அதிகமாக போடக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆறிடுச்சு, அதையும் சேர்த்து மிக்சியில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதிலே வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளையும் மிளகாத்தூளி அதாவது குழம்பு தூளியும் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கு இது மட்டும் போதும், அதுக்கப்புறம் வேறு எதுவுமே வேண்டாம். மசாலா அது இதெல்லாம் எதுவும் வேண்டாம். நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற குழம்பு தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டால் போதும். இப்போ மறுபடியும் வந்து பாத்திரத்தை அதே பாத்திரத்தை நம்ம வதக்கின பாத்திரத்தையே ஸ்டவ் மேலே வச்சுட்டு நம்ம வந்து அந்த வதக்கின அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தண்ணி எதுவும் விடாமல் நம்ம இது வந்து அப்படியே மறுபடியும் சூடு பண்ணிக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம குழம்புக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த தண்ணியெல்லாம் சேர்த்துக்கலாம். மிக்சியை யூஸ் பண்ணோம் இல்லையா, அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்சியை வந்து நல்லா அலசி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வையுங்க, ஏன்னா இதுக்கப்புறம் காய் போட்டு நம்ம வேக வைக்கணும். அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. கடைசியாக இறக்கும்போது அந்த குழம்பு பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இது காய் சேர்க்காமையே ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். கொதிக்கும்போது ஏதாவது பச்சை வாசனை ஏதாவது இருந்ததுன்னா வேக வதங்காமல் இருக்கிறதெல்லாம் போயிடும். குழம்பு நல்லா கொதிக்குது, எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு. உப்பெல்லாம் எதுவுமே இன்னும் சேர்க்கலை. இப்போ வந்து நம்ம காய் வந்து நறுக்கி வச்சுருக்க முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். நான் முருங்கைக்காய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன், நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் அதிகமாக தான் இப்போ சேர்த்துருக்கேன். இந்த காய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா காய் வேகிற அளவுக்கு குழம்பு வந்து கொதிக்கணும். கொதிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா காய் வேகிற வரைக்கும் நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ காய் வந்து வெந்துருச்சு. இப்போ நான் வந்து தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் இரும்பு கரண்டியை அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம வந்து நாட்டு சக்கரை ஒரு கால் ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கரண்டி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கடைசியாக நம்ம வந்து கருவேப்பிலை தழை சேர்த்துக்குவோம்.
சேர்த்துட்டு இந்த கரண்டி இருக்கிறத எடுத்து நம்ம குழம்புல ஊற்றி கிளறி விட்டுடலாம். இப்போ அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.